வறுமை கொடியது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரிடம் உனது கடைசி ஆசை என்ன என்று கேட்க, நகரத்தில் செய்யும் சப்பாத்திகளும் மீன் குழம்புகளும் வேண்டும் என்று கேட்டானாம். அவ்வாறே அதனை கொடுக்க அதில் பாதியை அனுபவித்து உண்டுவிட்டு மீதி பாதியை தனது மகனிடத்தில் சேர்க்கும்படி சொன்னானாம். வாழ்வில் சுவையான உணவை இதுவரை உண்டதில்லை என்று சொல்லி இனி தூக்கிலிடுங்கள் என்று கூறினானாம். இதுதான் வறுமை. உங்கள் சின்ன குழந்தைகள் அழகின் வடிவமாக இருக்கும் வயதில் சாக கொடுப்பது வறுமை. உங்கள் மனைவி சீக்கிரத்தில் கிழவியாக போவதும் வாழ்வின் பாரம் தாங்காமல் உங்கள் அம்மாவின் முதுகில் கூன் விழுவதும் தான் வறுமை. அகங்காரம் பிடித்த அதிகாரியின் முன்னால் பாதுகாப்பின்றி நிற்பது சுரண்டல்காரர்கள் ஏய்ப்பவர்கள் முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்பது அதுதான் வறுமை. நீதிமன்றத்தின் வாசலில் பல மணி நேரம் காத்திருந்தும் உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்படுவது அதிகார வர்க்கம் செவிடாக பெரியவர்களும் வசதி படைத்தவர்களும் குருடாக இருப்பதை காண்பது அதுதான் வறுமை. அது ஒன்றும் அழகானதில்லை. வெர்ரியர் எல்வின் என்னும் ஆங்கிலேயர் பழங்குடி மக்களோடு வாழ்ந்து பழங்குடி மக்களின் வறுமையை இவ்வாறு பதிவு செய்கிறார். கடவுள் ஏழைகளை நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார் என்றெல்லாம் போதிக்கப்படுகிறது. நாமும் மனம் குளிர்ந்து சொர்க்கத்தில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். மனதளவில் நாம் நல்லவர்கள் என்று பெருமிதம் அடைகிறோம். நமது வயிறு பட்டினியாய் இருக்கிறதே, நாம் வெறும் நல்லவர் என்ற பட்டம் வயிறை நிரப்பாது தோழர்களே. நாம் கொள்ளும் நம்பிக்கையும் நம் வயிற்றை நிரப்பாது. வறுமை கொடியது. வறுமை என்பது சமூகத்தின் நிலைப்பாடு. வறுமை என்பது அழிக்கக்கூடிய ஒன்று, அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. வறுமையிலிருந்து மாறுவது என்பது கடலில் இருக்கும் உப்பை பிரித்தெடுப்பது அல்ல. வறுமையிலிருந்து மாறுவது என்பது கடலில் உள்ள மீன்களை பிடிப்பது போல. ஆகவே வறுமை என்பது அழகானது, அர்த்தம் நிறைந்தது, ஆனந்தமானது, ஆன்மீகமானது என்னும் எண்ணங்களிலிருந்து உடனே விடுபடும் மனிதா.